நம்ம சேனல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி தம் பிரியாணி அப்புறம் செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி வறுவல் ரெண்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாசி முகு, 2 காஷ்மீரி சில்லி, 1 நார்மல் ரெட் சில்லி எடுத்திருக்கேன், 1 சின்ன சைஸ் ஜாவைத்ரி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு அதோடய வாசம் வர்ற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 3-4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா கிடைக்கும். இப்போ பிரியாணி பாட் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 அன்னாசி முகு, 3 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 மராத்தி முகு சேர்த்துருக்கேன். இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கை அளவுக்கு புதினா, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் 1-2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கிறேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நாட்டுக்கோழியை நம்ம நல்லா வேக வைக்கணும், அதனால் இதை மூடி 1-10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு குக் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி 1-5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் 50% அளவுக்கு வெந்துடுச்சு. 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. பாஸ்மதி அரிசியில் தண்ணியை வடிச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் கவர் பண்ணி ரைஸ் 70% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் 70% அளவுக்கு வெந்துருச்சு. பழைய தோசைக்கல் மேலே வச்சு 1-20 நிமிஷம் அளவுக்கு தம் வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தம் பிரியாணி வீடியோஸ் போட்டிருப்போம், அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ செட்டிநாடு சிக்கனுக்கு வானல் சூடானதும் 2 காஷ்மீரி சில்லி, 2 நார்மல் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இதை 1 மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 3-4 ஸ்பூன் அளவுக்கு செட்டிநாடு மசாலா கிடைக்கும். இப்போ வானல் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி 1-5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற செட்டிநாடு மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலே இறக்கிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.